ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொந்த வீடு அமைய ஏதாவது பிரார்த்தனை இருக்குதா அல்லது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே சொந்த வீடு அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு தன்னுடைய சுய முயற்சியால் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் அமையும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடுக்கு மட்டும் இல்லாமல் வாடகைக்கு விடக்கூடிய, அதாவது அதிகபட்ச வீடுகள் வாங்கக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பிறந்தது முதல் கடைசி காலம் வரை, ஆயுள் காலம் வரையில் சொந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். யாராக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலங்களில் சிறப்பாகவே அமையும். சிறப்பாக அமையக்கூடிய அந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உங்களுடைய குல தெய்வத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. எந்த நாள் அப்படிங்கிறத விட உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களிலேயோ, பிறந்த தேதி வரக்கூடிய அந்த நாட்களிலேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அதற்கடுத்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமாளை வழிபடணும் சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப, ஆன்மீகத்துக்கு ஏற்ப முருகப்பெருமானை செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது, வழிபாடு வச்சுக்கிட்டு திரும்பி வரும்பொழுது நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய, அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமைக்குள்ள கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டு, அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு அடுத்த மூன்று நாட்களுக்குள்ள ஏதாவது ஒருவருக்கு, அதாவது யாராவது ஒருவருக்கு வீடு சம்பந்தப்பட்ட உருவ பொம்மைகளை வாங்கி தானம் செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வெகு சீக்கிரமே வீடு அமையக்கூடிய பாக்கியம் அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, வாழ்க்கையில் அதிகபட்ச சோதனையை சந்தித்தவங்க தான் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.